பெண்ணின் திருமண வயது கட்டுப்பாட்டு சட்டங்கள் இந்தியாவில் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ திருமண வயதை வந்து 18லேருந்து 21 உயர்த்ததுக்காக லோக்சபாவில் மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து பெண்ணோட திருமண வயதை உயர்த்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ஒன்று இருந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1891 முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய பெண்களுடைய திருமண வயதுங்க 10 வயதுக்கும் குறைவாக அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம், அதாவது ஏஜ் ஆஃப் கன்செஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், ஏஜ் ஆஃப் கன்செஷன் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1891 அது இங் தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மசோதாவாக தாக்கல் பண்ணாங்க, ஆனால் ஆக்டாக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் சில இதில் கொடுக்குறவங்க இந்த ஏஜ் ஆஃப் கன்செஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி. இது இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது 1929 சாரதா சட்டம், அதாவது சாரதா சட்டம் இல்லை சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை மூலியமாக பார்த்திங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 14 நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது 14 வயதுக்கு மேற்பட்டவங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 14 வயது முடிந்த பிறகு ஓகேங்களா பண்ணலாம். அதுக்கான அனுமதியை இந்திய அரசாங்கம் கொடுக்குது. இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்த ஒரு சட்டம் ஓகேங்களா, 1929. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை திருமண வயது கட்டுப்பாட்டு திருத்த சட்டம், இந்த சட்டம் இருக்குல்ல 1929 வந்ததை கொஞ்சம் திருத்தம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 1949 சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வயதை ஏற்றுறாங்க ஓகேங்களா, 15 வயது முடிவு பெற்ற திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே போல் ஆண்களுக்கு 18 வயது அப்படின்னு திருமணம் நிர்ணயம் பண்ணுறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை திருமண வயது கட்டுப்பாட்டு திருத்த சட்டம் ஓகேங்களா, ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட் அப்படின்ட்டு 1978 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா பெண்ணோட திருமண வயதை இப்போ இருக்கக்கூடிய 18 வயதாக உயர்த்துறாங்க. இப்போது ரீசண்டாக பெண்ணோட திருமண வயதை 2021 21 வயதாக உயர்த்துறதுக்கானது தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம் 2006 கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இந்தியாவில் வந்து குழந்தை திருமணங்கிறது இன்னமும் நடந்துகிட்டு வருது, அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்கள் திருமணம் பண்ணிட்டு வராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப சின்ன வயசில், இப்போ பாரதியார்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்திங்கன்னா பாரதி படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து திருமணம் முடிச்சுருவாங்க. அதாவது பெண்கள் பூப்படையாத முன்னாடியே திருமணம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அதுக்கப்புறம் ஆண் பெண் உறவையும் அந்த பூப்படையாத நேரத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா இது பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து இது சட்டம் ஆக்கணுன்ட்டு நிறைய பேர் பெண் அமைப்புகள், அது முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா, அவங்க தான் நிறைய போராட்டங்களை பண்ணாங்க. இந்த சாரதா சட்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணங்களில் இருந்தவங்க தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிறதும் வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை சம்மந்தமாக அப்படி கேட்கலாம் ஓகேங்களா. இந்த ஆக்ட் சம்மந்தமாக இந்த இயர்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதில் நிறைய மேரேஜ் ஆக்ட்லாம் இருக்குது ஓகேங்களா, இந்திய திருமண சட்டம் 1955 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய திருமண சட்டங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேரேஜ் ஆக்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சிக்கணும், இந்து திருமண சட்டங்களை பற்றியும் தெரிஞ்சிக்கணும். அதோடய ஆக்டெல்லாம் அடுத்ததில் கூட பார்க்கலாம். இப்போதைக்கு இது தான், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.